இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு விக்டிமா இருக்கீங்க நீங்க ஒரு சாட்சியாவே இருக்கீங்க அந்த வழக்குல அப்படின்னா கூட பதினைந்து வயது முடியாத ஒரு ஆணை அல்லது அறுபத்தைந்து வயது முடிந்த ஒரு ஆணை அல்லது எந்த வயதுடைய ஒரு பெண்ணையும் அல்லது எந்த வயதுடைய பிசிக்கலி மென்டலி டிசேபிள்டு பர்சன் இருப்பார் இல்லையா அவங்கள விசாரணை என்ற பெயரில் இன்ட்ராகேஷன் எக்ஸாமினேஷன் என்ற பெயரில் காவல் நிலையத்திற்கு அழைக்கவே கூடாது போலீஸ்

புதுசா ஒரு சட்டப்பிரிவு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே இந்திய தண்டனை சட்டம் நூத்தி அறுபத்தி ஆறு ஏ பிரகாரம் அந்த போலீஸ் ஆபிசருக்கு தண்டனை கொடுக்கலாம் கண்டிப்பா கொடுக்கலாம் அந்த சமயத்தில் கூட நான் பேசினேன் கமலஹாசன் வந்து இந்தியன் டூ படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் போது கிரேணி விழுந்து மூணு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசன் வந்து விசாரணைக்காக வேண்டி அவர் அக்யூஸ்ட் இல்ல குற்றவாளி இல்ல ஆனால் விசாரணைக்கு கிரைம் பிரான்ச்சில் வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி கிரைம் சிட்டி கிரைம் பிரான்ச்சு ஒரு சமன் அனுப்பியிருந்தாங்க ஆனால் ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிஎஸ்சில அறுபத்தைந்து வயது முடிஞ்ச நபரே விசாரணைக்காக வேண்டி காமலையத்துக்கு கூடக்கூடாது அவர் வீட்டில் போய் தான் விசாரிக்கணும்னு இருக்குது கமலாசனுக்கு வயசு அறுபத்தஞ்சு முடிஞ்சு அறுபத்தாறு முடிஞ்சு அறுபத்தி ஏழு ஆக போகுது எப்படி நீங்க கூப்பிட்டீங்க நீங்க கமலஹாசன் போக தேவையில்லை கமலாசனு சட்டம் தெரியலைன்னா காவல்துறைக்குமா சட்டம் தெரியல சார் கமலஹாசன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கமலஹாசனே தெரியுதுங்க சார் சாதாரண மக்களுக்கு வந்துட்டு எத்தனை கமலஹாசன் இருக்காங்க சாதாரண மக்கள் இல்லை என்ன சொல்ல வந்தேன் கமலஹாசன் என்ற ஒரு பாப்புலர் நபர் அவருடைய பிறந்தநாள் எப்போங்கிறது எல்லாரும் ரகிதர் மட்டும் உலகமே தெரிகிறது அப்போ நீங்கள் வந்து இக்னரெண்டாக இருந்து அவருக்கு சமரம் அனுப்புனது தவறு அப்படின்னு சொல்கிறேன் அதனால் யாராவது ஒரு நபர் காவல்துறையினர் விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லணும்னா பெண்கள் அப்படின்னா விசாரணைக்கு கூப்பிடவே கூடாது ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்சுடு பிரசன்னா கூப்பிடவே கூடாது பதினைந்து வயசு முடியா இருந்தேன்னா விசாரணைக்கு கூடாது அதுக்கு மேலே பெரிய ஒரு ஆணா இருந்தேன்னா உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டு அறுபத்தஞ்சு வயசு முடிஞ்சு போச்சுன்னா கூப்பிடக்கூடாது இல்லைன்னா மட்டும்தான் காவல்துறைக்கு விசாரணைக்கு கூப்பிடணும் அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் பாலியல் தாக்குதல் அல்லது பாலியல் வல்லுறவு குற்றங்களில் சம்பந்தப்பட்ட விக்டிமா இருந்தானா காவல்துறையினர் கூப்பிடவே கூடாது ஆனா கூப்பிடுறாங்க அப்படின்னா அது காலங்காலமாக நடந்த வந்த விஷயத்தை சில பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா தவறு அந்த காவல் அலுவலர் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் கண்டிப்பாக சார் இது வந்து ஒரு காவல்துறைக்கும் இது வந்து முக்கியமான ஒரு விஷயமா தெரியுது அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அனைவருமே இந்த ஒரு பேசிக் விஷயங்கள் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு நம்ம இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க